இல்லை அது நீங்கள் என்னைக்காவது நடத்த ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்களை அணுகியிருக்காங்களா? நீங்கள் அணுகியிருக்கீங்களா? இல்லை அப்படியே ஒன்றும் எனக்கு தெரியுது. ஆனால் எங்கள் இதில் பஞ்சாயத்துன்ற முறையில் வந்து நாங்கள் சில இதில் வந்து எங்கள் பஞ்சாயத்திலே தீர்த்து வச்சுருக்கோம். அதாவது இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் இல்லாமல் இந்த கிராம பஞ்சாயத்து ஒன்று வச்சுருந்தோம் பாருங்கள், சமுதாயத்தில் வச்சுருக்கோமே, அந்த பஞ்சாயத்துலேயே சில இதெல்லாம் நாங்கள் பேசி முடிவெடுத்து கட்டுப்பாட்டு கொண்டு வந்து அந்த மாதிரி ஒரு நம்ம சொல்ற தீர்ப்புக்கு அவங்க கட்டுப்பட்டு போற அந்த ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. அதுதான் மக்கள் மன்ற தீர்ப்பா என்னவோ தெரியல. ஆனா அதுக்கும் கட்டுப்பட்டு இருக்காங்களே, நல்லா ஒரு இதுவாகவும் இருப்பாங்க. இன்னமும் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்க அந்த கிராம பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு அவ அந்த சமுதாயத்துல. இப்போ நீங்க பஞ்சாயத்து தலைவர்களா அதுக்குள்ள வார்டு மெம்பர்ஸா இருக்கும் பொழுது லோக்கலா ஒரு பஞ்சாயத்து இருக்கும், நம்மளுடைய சமூக அமைப்புல இன்னொரு பஞ்சாயத்து முறை இருக்குது, அவங்களுக்கும் உங்களுக்கும் உறவு எப்படி இருந்துச்சு? இல்ல அது அவங்க வந்து அவங்க பாட்டு அவங்க அந்த வேலையை செஞ்சாங்க, நம்ம இந்த வேலை செஞ்சோம், அதுல நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்துச்சு. அவங்களுடைய அந்த ஒரு பஞ்சாயத்துல கூட ஏதாவது ஒரு இதுனா எங்களை ஒரு விழா ஒரு இதோ குடுக்கறாங்க, அரசு சார்ந்து ஏதாவது தராங்கன்னு சொன்னா எங்களை கூப்பிட்டு வச்சு எங்களை தலைமையில வச்சு என் சட்டமன்ற உறுப்பினர் பஞ்சாயத்து கவுன்சிலருங்க தலைவர்கள் வச்சு அவங்க தலைமையில வந்து அந்த அலுவலகத்துல இருந்து கிடைக்கிறத கொடுக்கறது கொடுத்து எங்களுக்கு மரியாதை செய்து அந்த மாதிரி இணைஞ்சுதான் செஞ்சிட்டு இருந்தாங்க. எங்களை வந்து அவங்க ஒரு இதுவா நினைக்கல, சமுதாயத்து பஞ்சாயத்து வேறையோ இந்த பஞ்சாயத்து வேறையோ அவங்க நினைக்கல, எங்களை சார்ந்ததான் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க, எங்களுக்கும் கௌரவப்படுத்தினாங்க. அந்த விதத்துல வந்து தனிப்பட்ட முறையில எதுவுமே நடக்கல, நல்ல முறையில்தான் இருந்துச்சு. உங்க கவுன்சிலர் வார்டு மெம்பர்ஸ்க்குள்ள நீங்க நிறைய முறை கூட்டம் போட்டிருக்கீங்க? போட்டிருக்கோம். அதுல என்ன விஷயங்கள் பேசுவீங்க? நிறைய பேசுறீங்க. பேசுறதுன்னா ஃபர்ஸ்ட் துப்புரவு பண்ணி சொல்லுவோம், அடுத்து எங்கெங்க வாய்க்க அந்த அடைப்பு இருக்கு, அதனால நிறைய சீர் பண்ண வேண்டியது இருக்கு. அதை சீர் பண்ண முடியாமையே முடிச்சிட்டோன்றதான் ஒரு வருத்தம். அது கொஞ்சம் செஞ்சு முடிச்சிருந்தோம்னு வச்சுங்க, மக்களுக்கும் ஒரு திருப்தி இருந்திருக்கும். அந்த மழை மழைக்காலங்கள்ல வந்து கொஞ்சம் மழை பெஞ்சாலே கொஞ்சம் அந்த தண்ணி நின்றுடும். அதுக்கு வந்து நாங்க ஏதோ பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம், அதுக்கான நிதி எங்களுக்கு சரியா கிடைக்கல, அந்த நாங்க எழுதின தீர்மானங்கள் வந்து சரியான முறையில போய் அலுவலகம் சேரல, அதுக்கான எங்களுக்கு பதில் வந்து என்னன்னு சரியான முறையில அமையல. ஆனா வந்து நிறைய நாங்க செய்து கொடுத்துருந்தா இருந்தோம், மக்களுக்கு அந்த அங்காடி செஞ்சிருக்கோம், அங்காடி கட்டி கொடுத்து அது திறப்பு விழா பண்ணி பண்ணோம், சமுதாய கூடம் கட்டி கொடுத்தாங்க எங்க சேர்மனும் என் சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து, அதனால நிறையவே எங்களுக்கு செய்து கொடுத்துருக்காங்க. திருப்தி நிறைய, அதிருப்தி கொஞ்சம் தான், கொஞ்சம் தான். ஆமா, அது செஞ்சு கொடுக்க முடியலையேன்ற ஒரு இதுதானே தவிர மற்றபடி எங்களுக்கு வர அந்த ஒரு அதிருப்தியும் இல்ல. இல்ல முடிச்சிட்டு இருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மக்களுக்கு வந்துட்டு நீங்க இருந்து செஞ்சு கொடுக்கலையே அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஆனா மழை பெஞ்சிட்டா ரொம்ப கஷ்டமாவே இருக்கும், நம்ம நடந்தே போக முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையிலதான் என்னோட பக்கத்து வார்டுல அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கு நாங்க ஒவ்வொரு கூட்டத்திலயும் தீர்மானம் போட்டோம், அது செய்ய முடியாமயே முடிஞ்சிச்சுன்னுதான் வருத்தம். ஒருவேளை முடிக்க சொன்ன நினைக்கிறேன் அடுத்த தேர்தலையும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலையும் நீங்க பங்கெடுப்பீங்கன்னு நம்புறேன். இல்ல நான் நிக்கணும்ன்றது அவசியம் கிடையாது, என்னோட வார்டுல வேற யாராவது நிக்கிற வாய்ப்பு கிடைச்சா அவங்க நிக்கட்டும், அப்படி இல்லாத பட்சத்துல கண்டிப்பா ஒரு வாய்ப்பு நம்ம தான் நிக்க சொல்றாங்கன்னு சொன்னா நான் நிக்கிறதுக்கு யாரா இருக்கேன். அப்படி நின்று ஆனா இருந்தவங்களே இருக்கணும்ன்ற அபிப்பிராயம் எனக்கு கிடையாது, அடுத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து நம்ம செய்யலாம். அதனால அவங்க இருக்காங்க நம்ம செய்யக்கூடாதுன்ற அப்படின்னு எல்லாம் ஒதுங்கலாம் போக மாட்டோம், அவங்க கூட இணைஞ்சு செய்யலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ன்ற ஒரு அடிப்படையில செய்யலாம். ஒருவேளை அப்படி ஒரு வாய்ப்பு அமைந்து திரும்ப உங்களுக்கு நீங்க யார் வந்தாலும் அவங்களோட சேர்ந்து நீங்க விட்டு போன விஷயங்களை திரும்ப முழுமையா பூர்த்தி பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். நன்றி.